கவனிப்பா, இங்கே மார்கழி கணிதத்தில் பின்வரும் கணக்குகளில் 5% லாபம் எனி பொருட்களின் விற்பனை விலையை காண்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இங்கே மிதிவண்டி 200 ரூபாய்க்கு வாங்கி 5% லாபம் கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது பாரு, ஒரு கணினி மேசையின் ரூபாய் 1150க்கு வாங்கி எடுத்து வர வண்டி செலவு, போன கணக்கில் மேற்படி செலவுன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த கணக்கில் எடுத்து வர வண்டி செலவு, மேற்படி செலவுன்றதும் எடுத்து வர வண்டி செலவுன்றதும் ஒன்று தான். இந்த மாதிரி எடுத்து வந்துட்டு 5% லாபத்தை வர கூட்டணும். அப்போ 1150, இது ஒரு 50, அப்போ மொத்த அடக்க விலை எவ்வளோ ஆச்சு? 1200 ரூபா. அதுக்கப்புறம் லாபம் 8%, 5%. 1200க்கு 5% லாபம் எவ்வளவு? 60 ரூபா. அப்போ அவர் எவ்வளவு விற்கணும்? 1260 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம விடையை செக் பண்ணுவோம். இங்கே பாருங்க, கணினி மேசையின் என்ன எழுதணும்? கணினி மேசையின் வாங்கிய விலை, கணினி மேசையினை வாங்கிய விலையில் இல்லாமா, வாங்கிய விலை ரூபாய் எவ்வளவு ஆச்சு? 1150 ரூபாய். எடுத்து வர வண்டி செலவு, எடுத்து வர வண்டி செலவு, வண்டி செலவு ரூபாய் 50 ரூபாய். அப்ப 1, 10, 100, 1000. அப்ப 1 நேரம் 1 குடிக்கோ 0. 10 நேரம் 10 கூட்டா எத்தனை 10 ஆச்சு? 10 10. இப்ப 10 10னா அந்த 0 10 இங்க போட்டுட்டு 10 10 எதா மாறிக்கிறோம்? 100 ரூபா மாறிக்கிறோம். அப்ப 100 மேல போட்டாச்சு. அப்ப எத்தனை 100 ஆச்சு? 2 100, 1000. அப்ப எவ்வளவு ஆச்சு? 1200. அப்ப இத நான் என்ன சொல்லலாம்? மொத்த அடக்க விலை, எதோட மொத்த அடக்க விலை? மொத்த அடக்க விலை கணினி, கணினியோட மொத்த அடக்க விலை. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? லாபம் 5% நம்ம என்ன செய்யணும்? சேர்க்கணும். அப்ப என்ன சொல்றோம்? நம்ம லாபத்தை 5% சேர்க்கணும். அப்ப லாப தொகை கண்டுபிடிக்கலாமா? லாப தொகை, அப்ப லாப தொகை என்பது என்ன செய்வோம்? கணினி மேசையோட, கணினி மேசையோட, கணினி மேசையின் மொத்த அடக்க விலை, மொத்த அடக்க, மொத்த அடக்க விலையில், அடக்க விலையில் 5%. அப்ப நம்ம ஏற்கனவே இருந்துக்கோம், கணினி மேசையோட மொத்த அடக்க விலை எவ்வளவு? 1200. அப்ப 1200 ரூபாயில் 5%. இந்த இல்லன்ற வார்த்தை என்ன குறிக்கும்? பெருக்கிற அடையாளத்தை குறிக்கும். அப்ப என்ன வரும்? 1200 × 5/100. இந்த 5 அப்படியே போடுறோம், இந்த சதவீதம்ன்றது நமக்கு என்ன வரும்? 1/100. அப்ப 5/100 போடுறோமா? அப்ப ஒரு சைவருக்கு ஒரு சைவர், ஒரு சைவருக்கு ஒரு சைவர், அவ்வளவு 12 × 5. 12 எவ்வளவுதான்? 60. 15 = 60. அப்ப 60 ரூபாய். 60 ரூபாய் என்பது லாப காசு, சரியா? இப்ப கணினி மேசையோட விற்பனை விலையை எழுத போறேன். அப்ப கணினி மேசையோட, கணினி மேசையின் விற்பனை விலை, விற்பனை விலை சீக்குவல் மொத்த அடக்க விலை பிளஸ் லாபம், அப்படிதானே? கணினி மேசையோட, கணினி மேசையோட மேசையின் மொத்த அடக்க விலை, மொத்த அடக்க விலை
less loss. Less லாபம், less லாபம். ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபாய் நல்லா புரிச்சா நன்றி.